குட் மார்னிங். ஸோ நான் ஒரு 5:40 சம்திங் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா, மார்னிங் நம்ம எழுந்திரிச்சதும் அந்த மாதிரி வாய்ஸ் இருக்கணும். அதுதான் வெளியில் நல்ல மழை நினைக்கிறேன். ஒரு 2:30 போல் பார்க்கும்போது இந்த சத்தம் கேட்டுச்சு நைட்டு. நான் இன்னும் ஜன்னல் எதுவுமே ஓப்பன் பண்ணேன். என்ன ரொம்ப இருட்டாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சமே வந்திருக்கு. ஸோ வாங்க, என்னென்ன நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா, இட்லி வேக முடிச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை இனி லன்ச் பாக்ஸில் வந்து நான் வந்து இது பண்ணிடுவேன். ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கு அப்புறம் எனக்கு ஒரு 4 இல்லை 3 இட்லி அந்த மாதிரி வரும். அண்ட் இங்கே வந்து தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிக்ஸியில் அரைக்கணும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து புளி இன்றைக்கி ரசம் சாதம் ரசம் தான், கொள்ளு ரசம். ஏற்கனவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்திரம் பேலன்ஸ் இருக்குது. கொஞ்சம் மாவு இருந்து அது தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் நடந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் எல்லாம் செட் பண்ணிவிட்டு தக்காளி சட்னியை அரைச்சிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மாதுளை, தப்பாளி, செவ்வாழை, ஸோ அதெல்லாம் வாங்கினேன். இப்போ ரீசெண்ட் டைமில் ஃப்ரூட்ஸுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சட்னி அம்மா சொல்லிட்டு இவ்வளோ பாத்திரம் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட் செட் ஆஃப் இதை வாஷ் பண்ணிடலாம். சீக்கிரம் கிடைக்கல, லஞ்ச் முடிச்சிடலாம். இன்றைக்கி வீட்டை பெருக்கலான்னு வச்சுருக்கேன். சனிக்காக தான் வீட்டை பெருக்கினேன். திருப்ப இன்றைக்கி ஒரு வாட்டி வீட்டை பெருக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் உள்ள பண்ண ஹோம்மேட் பவுடர் அதை தான் நான் பண்ணுறேன். ஹெர்பல் அந்த மாதிரி கலந்த ஃபேஸ்க்கு தான் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ மார்னிங் ஆக்சுவலி ஃபேஸில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நிறையாவே தெரியுது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதை நான் போடுறேன். உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ஃபேஸ் பாத் பவுடர். ஸோ எல்லாமே நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதை தான் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சொன்னாச்சேன், ஓகே. ஸோ வேறு என்ன வந்து பார்த்திங்கன்னா மண்டே, அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி மண்டே. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கிளைமேட் எப்படி உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, அப்படியே மழை அப்படியே இந்த தள்ளி போட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் இங்கே இருக்குது. எஸ், இது கொடிச்சிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கரெக்டாக இப்போது 7:04 ஆகுது. ஸோ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கும் தக்கில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் ட்ரிங்க் ஓகேங்களா. கொஞ்ச நாள் நான் வீட்டில் ஜேர்னியை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். காரணம் பார்த்திங்கன்னா நிறைய கமிட்மெண்ட் இருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசினஸ் தான் மெயினாக. சரி, இன்றைக்கிலேருந்து திருப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா மழை டைமில் விட சம்மர் டைமில் நம்ம பண்ணும்போது சீக்கிரம் நமக்கு வெயிட்டுரும். ஸோ பட் இந்த டைமில் நமக்கு ரெயினியில் வந்து வெயிட்லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து பட் ரெகுலராக ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் என்ன, இந்த இப்போலாம் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் அது இதுன்னு நல்லா சாப்பிட்றேன். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு எனக்கு தோணும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெமன் வாட்டர் வச்சுருக்கேன், லெமன் ஹனி வச்சு. ஸோ அதான் ஃபஸ்ட் ட்ரிங்காக நான் குடிக்க போகிறேன். அதுக்கு முந்தைய நான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிடுறேன். எவ்வளோ உள்ள முடியுமோ அவ்வளோ குடிங்க. எம்டி ஸ்டமக்கில் எதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் இது வந்து பால்கனியில் இருக்குது லஞ்ச். லஞ்சுக்கு வந்து கொள்ளு ரசமும் உருங்கைக்கிழங்கு பொரியலும் தான். ஸோ அதை மட்டும்தான் இன்னும் உருங்கைக்கிழங்கு கட் பண்ணணும். அதையும் கட் பண்ணிட்டு அதையும் செஞ்சுட்டேன். ஆல்மோஸ்ட் என் வயலில் எல்லாமே முடிஞ்சிடும். சட்னி கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி குடிக்கும். சாப்பிட்டு நம்ம போட்டு வச்சுக்கோம். இதில் நான் வந்து லெமனை லைட்டாக புளிஞ்சிட்டு அங்கே தண்ணி எப்படி வச்சிட போகிறேன். ஹனியும் ஊற்றிக்க போகிறேன். ஹனி வந்து ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஊற்றிக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
ப்ரௌன் சுகர் அந்த சுகர் இந்த சுகர் எதுவும் போடாமல் ஹனி மட்டும் ஊற்றுங்க. இல்லைன்னா அப்படி கூட குடிக்கலாம். நான் கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப வார்மாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஹாட்டாக குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து ஹனி லெமன் வார்ம் வாட்டரில் நான் வந்து இப்போ குடிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் ஆஃப் த டே ஆஃப்டர் இது ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர். அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட் மீல் ஆஃப் மெயில்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட் டே ஆஃப் மை ஹெல்த் டயட்டில் இதுதான். ஓகேவா, குடிச்சிட்டு வெயிட் பண்ணலாம். வந்து ஹஸ்பண்டும் தம்பியும் கிளப்பிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளோட என்ன சொல்கிறது, ஸோ அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். பார்ப்போம். கிழங்க நல்லா கட் பண்ணி வச்சிட்டேன். இதை வந்து ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். ஓகேங்களா, ஏன்னா இதோட ஒற்ற தன்மை இருக்குது தெரியுமா, அது எல்லாமே போகிறதுக்காக. அப்புறம் இங்கே கொள்ளு தண்ணி ரெடி. இங்கே இஞ்சி சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் புளியும் ஊற வச்சாச்சு. ஸோ இன்னும் நான் சாப்பிட்ல, ஸோ சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வீட்டை பெருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் சாப்பிட்டுட்டு வீட்டை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் பெருக்கினா எனக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருவேன், ரைஸ் ஊற வச்சுருவேன். ஸோ ரைஸ் வந்து 12:00 பண்ணும்போது நல்லாவே வெந்திருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன, ஸோ அவ்வளோதான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சு இவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கேன். இன்றைக்கி வந்து வீட்டை பெருக்கணும், அது ஒரு பெரிய அது ஒரு வேலை தான். பட் ரொம்பலாம் தூசி இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை, ஏன்னா சனிக்கிழமை தான் பெருக்கியிருக்கேன். ஸோ ரொம்ப தூசி இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை, ஏன்னா இன்றைக்கி வந்து பெட்ஷீட் மாற்றணும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் போட்டு விட்ணும். ஸோ அதான் இப்போ இருக்குது. ஓகேங்களா, அவங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே ஒரு இந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம், ஆஃப் பண்ணி வச்சிடலாம். உங்களால் சிம்மில் கூட வைங்க வச்சுக்கலாம். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். இதுவாய் நான் என் சாப்பாடை சாப்பிடுவேன் சமைப்பாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு மீட் பண்ணலாம். கிழங்கு வைக்க போகிறேன், அது எப்படி வைக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்ப்போம். எண்ணெய் வந்து கொட்டோம், நம்ம வந்து பாக்ஸ் வைக்கமா. எனக்கு நல்லாவே இன்றைக்கி கொட்டிடுச்சு. ஸோ இன்றைக்கி சோப்ஸ் களி ஸோ எல்லாமே நான் இன்றைக்கி பண்ணணும். எண்ணெய் பாட்டில் ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி தான். உருங்கைக்கிழங்கு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக என்னென்ன மசாலாலாம் போடுவீங்க அதெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம இதை வந்து தண்ணியில் போட்டதால் இங்கே ஒட்டுற தன்மை கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகிருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா முறுமுறுப்பாக வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு, சனிக்கிழமை தான் பேர்க்கனேன். திருப்பி இன்றைக்கி பாருங்கள் இது எதுக்கு குப்பை இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா புது தொடப்பம். ஸோ புது தொடப்பினாலே குப்பை அதிகமாக வந்துடும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே தான். ஓகே, ஸோ மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து ஒரு ரசத்தையும் வச்சிடலாம். ஸோ பெருக்கி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்தடுத்து வேலை பார்ப்போம். இப்போ அடுத்தது ரசம் வச்சுட்டு அப்பளம் பொரிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும். ஏற்கனவே நான் கொள்ளு ரசம் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் கீழே கொடுக்கேன், வேணா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது, வெயிட் லாஸில் இருக்கவங்க கொள்ளு வந்து நல்லா அதை சூப்பாக சாப்பிட்லாம். ரசம் ஸோ இந்த மாதிரி நல்லா சாப்பிட்லாம். க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஹாப்பிக் பாத்ரூம் க்ளீனர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெகுலராக நான் வந்து சம்டைம் யூஸ் பண்ணுவேன், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் சிங்க்கு. ஸோ இப்போ சிங்க்கோட அழுக்க பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டும் ஊற வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் மற்ற எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ரைஸை வந்து நல்லா ஊற வைக்கணும். ஸோ அதை ஊற வச்சுட்டு நான் வந்து குளிக்க போகிறேன். ஸோ ரைஸ் பார்த்தீங்க, இதில் வந்து ரசம் இருக்குது, முருங்கைக்கிழங்கு, அப்பளம் இருக்குது, ஸோ இதான் இன்றைக்கி. அப்புறம் ரைஸ் வைக்கணும். ஸோ இவ்வளோதான், கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் என்னோடய மார்னிங் ரொட்டீன், கடன் கடன் முடிச்சிருவேன். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:00. இப்போ நான் நைட் சம்டைம்ஸ் இப்போ வந்து நான் கடைக்கு போகிறதால நைட் சம்டைம்ஸ் சமைச்சேன்னா நைட்டுக்கு நான் ஏதாவது சமைப்பேன். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டாப் ரேமன் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் அதர் ஒர்க்
ஸோ ஒரு 12 o'clock போல் நான் ரைஸ் வச்சுருவேன், ஓகேங்களா? ஸோ ரைஸ் ஊற வச்சுருவேன், ஊற வச்சாச்சு. ஒரு 12 o'clock போல் இது பண்ணிடுவேன். இங்கே வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ ரைஸ் பார்த்திங்க, இதில் வந்து ரசம் இருக்குது, அப்புறம் முருங்கைக்கிழங்கு, ஓகே அப்பளம் இருக்குது, ஸோ ஆஃப் சொல்லிதான் இன்னைக்கு. அப்புறம் ரைஸ் வைக்கணும். ஸோ இவ்வளோதான், கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் என்னோடய மார்னிங் ரொட்டீன், கடை கடன் முடிச்சிருவேன். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 o'clock. இப்போ நான் நைட் சம்டைம்ஸ் இப்போ வந்து நான் கடைக்கு போகிறதால நைட் சம்டைம்ஸ் சமைச்சேன்னா நைட்டுக்கு நான் ஏதாவது சமைப்பேன். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ரேமன் இருக்குது, ஸோ அதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் அதர் ஒர்க். ஸோ ஒரு 12 o'clock போல் நான் ரைஸ் வச்சுருவேன், ஓகேங்களா? ஸோ ரைஸ் ஊற வச்சுருவேன், ஊற வச்சாச்சு. ஒரு 12 o'clock போல் இது பண்ணிடுவேன். இங்கே வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு. ஓகே ரைஸ் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் இப்போ சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, இதுதான் அதாவது ஹோம்மேடு இதுதான் போடுறேன். ஸோ வேறு எதுவுமே ஃபேஸ்க்கு போடல. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ சின்ன அப்படியே நம்ம டைம் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, யார்ட்டாவது பேசுறதுன்னா பேசுவேன். வாஷிங் மிஷின் போட்டு விட்டுட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து எஸ் முஸ்லி சாப்பிட போகிறேன், கொஞ்சம் மாதுளை போட்டு சாப்பிட போகிறேன். ஓகே, ஸோ சாப்பிட்டுட்டு மீட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன்லாம் போகும். 11 o'clock வேலையெல்லாம் முடிச்சிருவேன். இதுவே இப்போ வந்து நான் டின்னர் பண்ணால் கொஞ்சம் டைம் டிலே ஆகும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து நிறைய ஆப் ஒரு ஆப் யூஸ் பண்ணேன். அது வந்து இப்போ வந்து அப்டேட் கொடுத்ததால் ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பே பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ உதர் நான் வந்து எடிட்டிங் ஆப் தேடிட்டு இருக்கிறதால தான் என்னால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு என்னால் வந்து வீடியோ போட முடியல. ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்து நாளைக்கு இல்லை நாளைக்கான போட்டுருவேன் நம்பிக்கை இருக்குது எடிட் பண்ணி. ஸோ அதனால தான் டிலே ஆகுது. இனி வந்து ரெகுலராக நான் வந்து வீடியோ போட பார்க்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை என்னோடய வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.